இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை சட்ட விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பு குழு நடத்துகின்ற இந்த கருத்தரங்கத்துக்கு என்னை பேசுவதற்காக வாய்ப்பளித்தமைக்கு ஃபாதர் பிளமின்ராஜ் அவர்களுக்கும் அந்த குழுவுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து இந்த மதுரை ஐடியாஸ் மையத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டப்பயிற்சியில் உங்களை மாதிரி நான் கலந்துக்கிட்டேன். முதல்ல அந்த மாதிரி ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுதும் வந்து தைரியமாக வந்து இன்றைக்கி அந்த களப்பணி ஆற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்தது ஐடியாஸ் மையம்தாங்கிறத நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெருமையாக சொல்லிக்கிறேன். குறிப்பாக நம்ம இந்தியாவில் இந்த அரசியல் சாசன சட்டம் கொடுத்துருக்கிற உரிமைகளில் நமக்கான பாதுகாப்புன்னு வந்து தனியாக இருக்குது. அதுதான் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற விஷயங்கள் வந்து. அப்போது ஒரு விஷயத்தை வந்து நாம் தைரியமாக சொல்ல வேண்டியது, சட்ட பாதுகாப்பு நமக்கு இருக்குது, சட்ட பாதுகாப்பு நமக்கு இருக்குது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் தான் வந்து சிக்கல் இருக்குன்னா வந்து இப்போ அரசு வந்து அதாவது கவனத்தில் எடுத்துகிட்டு செய்யணும்னு இப்போ எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து நிச்சயமாக எந்த காலத்துலேயுமே அது நடக்காத விஷயமாக தான் இருக்கும். அப்போ அழுத குழந்தைக்கு பாலுன்னு சொல்லுவாங்க. இப்போ விடுதலை யாருக்கு தேவை வந்து? அப்போ அவர்கள் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது, களத்தில் நிற்க வேண்டியது இருக்குது, போராட வேண்டியது இருக்குது. அதை வந்து நாம் எப்போ வந்து கையில் எடுத்து செய்கிறோமோ அப்போ தான் வந்து அந்த விடுதலைக்கும் நமக்கு சாத்தியமாகும். அதுவரையும் வந்து நமக்கு ஒரு சாத்தியம் இல்லாத விஷயமாக தான் இருக்குது. இந்தியாவில் அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி இந்த மனுநீதியினுடைய சட்டத்தை இல்லாமல் வந்து ஒரு குடியரசு நாடாக 1950 உருவாக்கி நம்மகிட்ட அண்ணல் அம்பேத்கர் அந்த சட்டத்தை கொடுத்துட்டு போய் ஒரு குடியரசாக உருவாக்குனதுக்கப்புறம் குறைந்தபட்சம் இன்றைக்கி நம்மளை மதிக்கிறாங்கன்னா அவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த பாதுகாப்பு விஷயங்கள் தான், சட்ட ரீதியாக ஏற்படுத்தி கொடுத்த பாதுகாப்பு விஷயங்கள். அதை வச்சு தான் நாம் இப்போ எல்லா விஷயங்களையும் வந்து எதிர்கொள்ள முடியுது. ஒரு உதாரணத்துக்கு நமக்கு இப்போ ஓட்டு இல்லைன்னு வைங்க, நமக்கு யாருக்குமே ஓட்டு இல்லை. நமக்கு அந்த காலத்தில் இருந்த மாதிரி வந்து பெரிய பணக்காரர்களுக்கும் வசதியானவங்களுக்கும் வரி கேட்டுறவனுக்கு இந்த மாதிரி இருக்கிறவன் தான் ஓட்டு உரிமை, ஏழைகளுக்கெல்லாம் எந்த ஓட்டு உரிமை இல்லை அப்படின்னா நம்ம நிலைமையை நினச்சி பாருங்கள். யாராவது நம்மளை சீண்டுவாங்களா? ஒருத்தருமே நினைக்க மாட்டாங்க. அதனால தான் அம்பேத்கர் வந்து முதல்ல வாக்குரிமையில் கை வச்சார், வந்து எல்லா மக்களுக்கும் வாக்கு இருக்கணும் அப்படிங்கன்னு சொல்லி. 18 வயது நிரம்பி இன்னைக்கு அத்தனை பேரும் வாக்களிக்க முடியுதுன்னா வந்து அது அம்பேத்கர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த சட்ட பாதுகாப்பு. இன்றைக்கி அந்த சாதாரண ஏழைக்கும் கோடீஸ்வரனுக்கும் ஒரே மதிப்பான விஷயத்தை தான் உருவாக்கிறார். அப்போ அதனால தான் வந்து அரசியல் சாசன சட்டத்தில் நமக்கு எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் வந்து Article 17 வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு அறிவிச்சிட்டாங்க. எந்த மனிதனையும் யாரும் தீண்டத்தகாத மனிதர்களாகவோ நடத்தக்கூடாது, பேசக்கூடாது, அவங்களை நடத்தக்கூடாதுன்னே வந்து சட்ட புத்தகத்தில் இருக்குது. அப்போ ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டாங்களே தவிர அது நடைமுறைக்கு வந்திருக்கான்னா அது நடைமுறைக்கு வரல. 1955 வந்து குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் வந்து அதுதான் வந்து நமக்கு தொடக்கத்தில் இருந்த எல்லாருக்கும் சமமான எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற இதில் PCR சொல்லுவாங்க. ஆனால் PCR சட்டத்தை தான் வந்து நிறைய பேர் உச்சரிப்பாங்க. ஆனால் அதற்கு பிறகு 1989 தான் வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து 89 வந்தது. 89 நமக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க, வந்து கொடுத்துட்டு அதற்கான விதிகளை 1995 தான் உருவாக்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆட்சியாளர்கள் நம்ம மேலே வந்து இருக்கக்கூடிய அக்கறை இருக்குல்ல, அந்த அக்கறை வந்து எதுவுமே இல்லாத இருந்ததுனால தான் இது மூல காரணம். அப்போ 1995 இதுக்கான விதிகள் உருவாக்கப்பட்டாலும் அதை வந்து ஒரே ஒரு செக்ஷனில் தான் அதில் பதிவு பண்ணுவாங்க, திருட்டேன்னு சொல்லி அந்த 89 Act வந்து. அப்போ அந்த செக்ஷனில் தான் பல வருஷமாக வந்து ஒரே செக்ஷன் தான், எந்த தீண்டாமை நடந்தாலும் சரி. அப்போ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது தீண்டாமையினுடைய வடிவங்கள் ஒவ்வொரு விதத்துலேயும் வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ இதற்கான சட்ட இந்த 1989 கொண்டு வந்திருக்கிற அந்த சட்டத்தில் முழுமையான விஷயங்கள் எதுவும் இல்லை. அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு
முழுமையான ஒரு திருத்த சட்டம் வேணும்னு சொல்லி தான் கடுமையாக போராடி வந்து 2015 உருவாக்குறாங்க. அது நாடாளுமன்றத்தில் 2012 வந்து கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் சமர்க்கிறது, அப்புறம் டிஸ்கஷன் போகிறது, அப்புறம் தள்ளுபடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருந்தது. இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், வழக்கறிஞர்கள், இன்னும் அரசு தலித் அமைப்புகள், இவங்க எல்லாமே போராடி 2015 அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு அந்த சட்டத்தில் இன்றைக்கி வந்து சாதியை சொல்லி திட்டாக வந்து ஒரு செக்ஷனு, நம்ம பகுதியில் வந்து குப்பைகளை கொட்டினா ஒரு செக்ஷனு, நம்ம பகுதியில் நம்ம வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள், இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு தனி செக்ஷன் இருக்குது வந்து. ஆனால் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சட்டத்தை 2018 இது என்ன, இந்த சட்டத்தில் மட்டும் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது, கைது பண்ண, அதாவது வந்து உடனடியாக வந்து எந்த விசாரணையும் இல்லாமல் வந்து புகார் வந்து உடனே எஃப்ஐஆர் போடணும்னு இருக்குது. அப்போ எஃப்ஐஆர் போடணுங்கிற இந்த விதிமுறை வந்து மற்ற சட்டங்களுக்கெல்லாம் இல்லையே, வந்து இந்த சட்டத்தில் எப்படி சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு நீதிபதியை பார்த்துட்டு உடனே வந்து இல்லை எஃப்ஐஆர் வந்து விசாரணை பண்ணி தான் போடணும், உடனடியாக கைதுங்கிற விஷயத்துக்கு போகக்கூடாது, அப்போ இந்த விஷயங்களெல்லாம் திருத்தம் பண்ணி இந்த சட்டமே செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டார். அதற்கு இந்தியா முழுதும் தலித் அமைப்புகள் போராடினி மறுபடியும் வந்து மீண்டும் 2018 மறுபடியும் இந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். அப்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிமிஷத்தில் நமக்கு இந்த சட்டமே இல்லாமல் செய்ய முடியுது. நாம் எவ்வளோதான் போராடினாலும் கூட வந்து நமக்கான அங்கீகாரம் என்பது வந்து இந்த நாட்டில் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து 89 இந்த சட்டம் கொண்டு வந்திருந்தாலும் 2015 வரையும் அந்த நடைமுறை சரியாக இல்லை வந்து. இது வந்து அனைத்து தலித் மக்களுக்கான விடுதலை சட்டமாக இருக்குது வந்து, வன்கொடுமை தடுப்பு திருத்த சட்டம். ஆனால் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்டை கொண்டு வரும்போது 2013 அது வந்து எப்போ 89 கொண்டு வந்தாங்களோ அந்த நடைமுறையில் தான் இன்றைக்கும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பணிகளை செய்யக்கூடிய மக்கள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்போ இவர்களுக்கு குரல் தருவதற்காக பொது சமூகம் தயாராக இல்லை. அப்போ ஏன் வந்து அவங்களுக்கு நாம் குரல் கொடுக்கணும், அவங்க தான் போட்டி போட்டு இந்த வேலைக்கு வர்றாங்கல்ல, 100 ரூபா சம்பளம் கேட்டால் இல்லைங்க நான் 50 ரூபாய்க்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, 500 ரூபா கேட்குற இடத்துல 300 ரூபாய்க்கு நான் வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கு வந்து இந்த தொழிலை செய்வதற்கு இவங்களுக்குள்ள போட்டி இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால அடிப்படையில் தான் அப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து நாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து 1000 பேர் நிற்பாங்க ஐயா இந்த வேலையை செய்கிறக்கு. நாம் ஏன் வந்து அதுக்கு கூலி உயர்வு மற்ற விஷயங்கள்லாம் பேசணும்? இப்போ இதுதான் மூல காரணமாக இருக்குது, பொது சமூகத்தினுடைய மூல காரணமாக இருக்குது. அப்போ நாம் ஒற்றுமையாக நீங்கள் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து, ஒரு நாளைக்கு வலிக்கலைன்னா நான் ஊரே நாரி போகும், இது எல்லாருக்கும் தெரியும், நாம் சொல்லிட்டு வருவோம். நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ண என்ன நடக்கு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை நாம் நடைமுறைப்படுத்தி பார்த்துருக்குறோமா? பார்க்கல. அப்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னா, இந்த தூய்மை பணியை வந்து என் மேலே மனித மாண்புக்கு எதிராக திணிக்கப்பட்ட ஒரு தொழில், இந்த தொழிலை செய்பவர்கள் நாங்கள் அடுத்த தலைமுறையிலேயாவது இதில் தலை நிமிர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ வந்து அந்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால்தான் அடுத்த தலைமுறையிலாவது நம்ம இந்த தூய்மை பணியை வந்து இந்த சமூகம் மட்டும் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா வந்து எல்லா சமூகமும் செய்யட்டேன். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் வந்து, மாதத்துக்கு 60,000 இந்த சம்பளத்தில், மாதம் வந்து 60,000 சம்பளம்னா எல்லா சமூகத்துக்காரனும் இந்த வேலைக்கு வருவான். அனௌன்ஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்டு எல்லா அரசு ஊழியர்களுக்கான விஷயமா வந்து இது வந்து அரசு ஊழியர்களாக அறிவிக்கப்படுவாங்க. இது வந்து கிராம ஊராட்சிகள்லேருந்து நகர ஊராட்சிகள் வரையும் இந்த பணி செய்கிறவங்களுக்கு எல்லாமே 60,000 சம்பளம், 70,000 சம்பளம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லா சமூக மக்களும் வருவாங்க, உடனடியாக வந்துடுவாங்க. அடுத்த நிமிஷமே என்ன கொண்டு வருவாங்க, மிஷின் கொண்டு வந்துடுவாங்க. இந்த வேலையை நாங்கள் வந்து கையில் எல்லாம் செய்ய முடியாது, மிஷின் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற டிமாண்டை கொண்டு வருவாங்க. அப்போ அரசு நமக்கான உரிமைகளை தொடர்ந்து மறுப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நாம் இந்த தொழிலை விரும்பி செய்கிறோங்கிறது தான். வேறு எந்த சமூகமும் விரும்பி செய்வதற்கு தயாராக இல்லை. இப்போ விரும்பி செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கும் வரையிலும் வந்து இந்த சட்டம் வந்து நமக்கு
என்ன செஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. இப்போ நாம் வந்து நான் பணி செய்கிறேன், அந்த பணிக்கான வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாதங்கள் தான். ஒவ்வொரு தொழிலுக்கும், மில்லு தொழிலுக்கு இருக்குது, விவசாய கூலி தொழிலுக்கு கூட வந்து இன்றைக்கி சட்டத்தில் இடம் இருக்குது, வந்து இவ்வளோ தான் கூலி கொடுக்கணும்னு சொல்லி சட்டத்தில் வந்து கூலி உத்தரவாதம் இருக்குது அதில். ஆனால் இந்த பணிக்கு அப்படி எந்த விஷயமும் கிடையாது. ஒரு பஞ்சாயத்தில் 2500 கொடுப்பாங்க, ஒரு பஞ்சாயத்தில் 4000 கொடுப்பாங்க. அது எந்த நிதியிலேருந்து கொடுக்கணும்? அந்த பஞ்சாயத்தில் வரக்கூடிய நிதி ஆதாரத்திலேருந்து தான் கொடுக்கணும்னு சொல்கிறேன். அப்போ அரசுக்கு வரக்கூடிய நிதி வருவாயிலிருந்து கொடுக்கறது கிடையாது. அப்போ அந்த பஞ்சாயத்துக்கு என்ன நிதி வருதோ, அந்த நகராட்சிக்கு என்ன நிதி வருதோ, அந்த நிதியிலிருந்து தான் வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரி, அப்படி தான் இருந்தாலும் வந்து சரி, முழுமையாக இந்த பணி செய்வர்களுக்கு நாளைக்கு வந்து அவங்க வாழ்வுக்கான உத்தரவாதங்கள் ஏதாவது இருக்குதா? அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து 60 வயசு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. அப்போ ஒப்பந்த பணியாளர்களுடைய நிலைமை அது கூட இன்னும் மோசமாக இருக்குது. இப்போ நமக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவை, நாம் இந்த தொழிலை வந்து செய்வதற்கு ஒருங்கிணைந்து டிமாண்ட் வச்சோம்னா நிச்சயமாக இதுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அதே மாதிரி நாம் வைக்கக்கூடிய அந்த டிமாண்ட் எப்படி இருக்கணும்னா, அடுத்த தலைமுறையில் நாம் யாரும் இந்த தொழிலை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கணும். நம்ம இந்த தலைமுறை செஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்த தலைமுறை இது நீடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் மையப்படுத்தி நாம் பேச வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த SCST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து இந்த 2015 வந்து அந்த சட்டத்தில் நமக்கு மிக முக்கிய சிறப்பு அம்சங்கள் அது என்னென்னா, வந்து ஒருவர் படிக்க தெரியாதவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் அவர் எழுத முடியல அப்படின்னாலும் கூட வாய்மொழி உத்தரவு வாங்கிட்டே வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவர் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, புகார் எழுதி கொடுங்கன்னு கேட்க வேண்டியதில்லை. அவர்கிட்ட வந்து வாய்மொழி உத்தரவு வாங்கிட்டு FIR போடணும்னு இந்த சட்டம் சொல்லுது, சிறப்பு சட்டத்தில். அதே மாதிரி வந்து புகார் தெரிவித்த அவரை உடனடியாக கைது பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குற்றவாளிகளுக்கு முன் பிணை கிடையாதுன்னு சொல்லி, இப்போ மற்ற குற்றங்களெல்லாம் செஞ்சுட்டா வந்து அவர் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிட்டு அவர் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்து அந்த குற்றத்தை நான் நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சட்டத்தில் முன்பிணை கிடையாது. அப்படி முன்பிணை கிடைக்கிறதா இருந்தால் அவர் ஹைகோர்ட்டில் வந்து டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து தான் மறுபடியும் வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் தான் மறுபடியும் அவர் வாங்கணும். அப்போது பாதிக்கப்பட்டவர் அவருக்கு ஒப்புதல் கொடுக்கணும், இவரை வந்து ஜாமீனில் விடலாமா வேண்டாமான்னு சொல்லி. இல்லை அவர்னால் வந்து எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது, இப்போதைக்கு நீங்கள் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கும் இதில் வந்து நமக்கு சட்டத்தில் வந்து நமக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கான அதிகாரி இருக்கிறார்ல, அவர் எம்எப் பண்ணிட்டாலும் கூட மீண்டும் வந்து இந்த வழக்கை வந்து மறுவிசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியும். அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஒரு அரசு வழக்கறிஞர் வந்து அவர் வந்து எதுவும் பேச மாட்டார், அவர்னால் வந்து இதுவரையும் வந்து தண்டனை வாங்கி கொடுத்த விஷயங்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னா, நாமும் சிறப்பு வழக்கறிஞரை பாதிக்கப்பட்டவரை நியமனம் செஞ்சுக்கலான்னு இருக்குது இந்த சட்டத்தில். அதுக்கு வந்து பாதிக்கப்பட்டவர் எந்த பணமும் வந்து அந்த வழக்கறிஞருக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அது கவர்மெண்ட்டு அரசாங்கமே அவங்களுக்கு கொடுத்துரும். அப்போ நாங்கள் வந்து சசி நிறுவனத்தில் இதுவரையும் வந்து நாங்கள் ஒரு 87 சிறப்பு வழக்கறிஞர்களை வந்து நியமனம் செஞ்சுருக்கிறோம், 87. குறிப்பாக போன மாதம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இந்த சிறப்பு வழக்கறிஞர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் வந்து அரசாங்கம் ஏற்படுத்திச்சு. ஏன்னா நிறைய வழக்கறிஞர்கள், சிறப்பு வழக்கறிஞர்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அவங்களுடைய இந்த வழக்கு தொடர்பாக கருத்து கேட்கும்போது வந்து மொத்தம் 13 வழக்கறிஞர், சிறப்பு வழக்கறிஞர்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து அரசு நியமனம் செஞ்சது, பாக்கி மற்ற 12 பேருமே வந்து நாங்கள் சசி நிறுவனத்தின் மூலமாக வந்து நியமனம் செய்த வழக்கறிஞர்கள். அதில் குறிப்பாக பாப்பாமோன் சாரும் வந்து அவர் நாங்கள் கொடுத்துருக்கிற ஒரு 3 வழக்குகளில் ஆஜராகியிருக்கிறார். வந்து 3 வழக்குகள் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும், மற்ற மாவட்டங்கள்லேயும் கூட அவர் சில வழக்குகளை அவர் பார்க்குறாரு. அப்போது நமக்கு வழக்காடுவதற்கும் நாம் வந்து ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொள்வதற்கும் இந்த சட்டத்தில் இடம் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த குற்றம் என்னோட குற்றம் வந்து
விசாரணை செய்தது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா மீண்டும் வந்து மறு விசாரணை செய்வதற்கு உத்தரவிடுவதற்கும் நமக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் இதில் நாம் எந்த இடத்துல வந்து நமக்கு பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னா, நாம் இந்த வழக்கை வந்து கண்காணிக்கக்கூடிய நபர்கள் வந்து அதை தொடர்ந்து வந்து இயக்கங்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க, வழக்கு பதிவு பண்ணிடுறாங்க. வழக்கு பதிவு பண்ணிவிட்டு மீண்டும் வந்து அந்த டிஎஸ்பி வந்து அவர் விசாரணை செய்யும் போது என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கிறாரு, அல்லது வந்து மருத்துவமனையில் எந்த மாதிரியான அறிக்கைகள் வந்து கொடுக்குறாங்க, இப்போ நீதிமன்ற விசாரணைக்கு போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து நாம் போகிறோமா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் வந்து கைவிட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாளில் வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டுருது. இன்னொன்று நம்ம மக்களிடத்தில் ஒரு இரக்க குணம் என்னென்னா, நான் அன்றைக்கி தெரியாமல் வந்து புரியாமல் தெரியாமல் அறியாமல் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இதை மன்னிக்கக்கூடிய பண்புகளும் நம் மக்களிடத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ அன்றைக்கி நான் அப்படி நடந்துக்கிட்டேன் இனிமேல் அப்படி நடக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பொய்ய பேசுனா இவங்க வந்து அந்த வழக்குக்கு சரியாக ஒத்துழைக்கிற விஷயங்களை வந்து விட்டுறாங்க. அப்போ நிறைய வழக்கறிஞர்கள் வந்து இப்போ தமிழ்நாடு முழுதும் வந்து இருக்கக்கூடிய சிறப்பு வழக்கறிஞர்கள் இந்த வழக்குகளை நியமனம் செய்தால் அரசு வழக்கறிஞர் வந்து அவருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதில்லை. அரசு வழக்கறிஞர் சிறப்பாக செயல்பட மாட்டார், அதனால் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பு வழக்கு நம்ம சமூகத்தில் தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளை அட்லீஸ்ட் ஒருத்தராவது ஒரு கேஸையாவது எடுத்து நடத்த நான் வந்து நிச்சயம் அதில் நீதி வாங்கி தர முடியும். அவங்க மாற்று தொழில்களை மாற்று ஒரு வழக்கறிஞருங்கிறது வந்து ஒரு தொழிலாக இருந்தாலும் கூட இந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல, ஒரு சமூகத்துக்கான கமிட்மெண்ட்டு, அந்த எண்ணத்தோடும் அந்த சிந்தனையோடும் வழக்கறிஞர்கள் இதுக்கு வர வந்தால் நிச்சயமாக வந்து இந்த நீதிமன்றத்தினுடைய விசாரணைகளில் அவங்க சரியான ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நமக்கு அது ஒரு நீதியை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம தலித் இயக்கங்கள் வந்து அதோடு விட்டுட்டு போயிடுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து அது சரியாக தொடர்பாள விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் போயிடுது. அப்போ நீதிமன்ற விசாரணைக்கு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் ஏற்பட்டுருது. அப்புறம் டிஎஸ்பி ரேஞ்சில் இருக்கிற ஆட்களே வந்து நிவாரணங்களை இன்றைக்கி 7 நாட்களில் நிவாரணம் வந்து 25% கொடுத்துட்றாங்க. சார்ஜ்ஷீட் போட்ட உடனே ஒரு 50% நிவாரணங்களை கொடுத்துட்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம், அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா தான் வந்து இந்த வழக்கை வந்து தொடர்ந்து நடத்த முடியும், அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுபடி நடங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இழப்பீட்டு தொகை வந்து நமக்கான உரிமை, நமக்கு கொடுக்கப்பட்டதுக்கான நமக்கு உரிமை அப்படிங்கிற விஷயத்தை பாதிக்கப்பட்டவர்களை மறக்கிற மாதிரி வந்து காவல்துறையான நடவடிக்கைகள் போயிடுறாங்க. அப்போ வந்து வழக்கினுடைய தொய்வு தன்மை என்னென்னா விசாரணை அறிக்கையில் வந்து என்ன மாதிரி செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறத நிறைய பேர் அதை பார்க்குறதில்ல. அப்போ சிறப்பு வழக்கறிஞர் நியமனம் செய்யும்போது தான் சார்ஜ்ஷீட்டை நாம் வாங்கி பார்க்க முடியும். அப்போ சார்ஜ்ஷீட்டில் இருக்கிறதுக்கும் எஃப்ஐஆரில் இருக்கிறதுக்கு என்ன லிங்க் இருக்குது, எது வந்து மாறுபட்டிருக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நம்ம சொல்ல முடியும், அங்கே நம்ம சிறப்பாக வழக்காட முடியும். பாபமோகன் சார் வந்து ஒரு வழக்கில் விசாரணை அறிக்கை டிஎஸ்பி வந்து பண்ண சரியில்லைன்னு சொல்லி இந்த அறிக்கை எனக்கு செல்லுபடியாகாது, வேறு விசாரணை பண்ணி அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி வேறு டிஎஸ்பி வந்து நியமனம் செஞ்சு மீண்டும் அறிக்கை கொடுத்தாங்க. இப்போ இவ்வளவெல்லாம் சட்டத்தில் வந்து ஒரு விசாரணை அதிகாரி செய்யக்கூடிய விசாரணை தான் இறுதியானது அப்படிங்கிறது இதில் கிடையாது. எஃப்ஐஆர் காப்பிக்கும் நீங்கள் பண்ணியிருக்கிற விசாரணைக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, அதனால் இது வந்து இந்த விசாரணை அறிக்கையை நான் எடுத்துக்க முடியாது, இது கோர்ட்டில் நான் வாதாட முடியாது, நீங்கள் முறையான விசாரணை அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அது மறுபடியும் வந்து இது பண்ணாங்க. அப்போ நம்ம என்னென்னா சட்ட பாதுகாப்புகள் நமக்கு சரியாக இருக்குது, ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு நம்மளை போன்ற இயக்கங்கள், தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள் இவங்களுடைய ஒருங்கிணைந்த பணி என்பது ரொம்ப முக்கியமான பணியாக இருக்குது வந்து. அதனால் வந்து இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படும் பட்சத்தில் தான் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நாம் வந்து நீதியை பெற முடியும். அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கான சட்ட விதிகளை வந்து அந்த ஒரு சட்டம், அப்போ அதுலேயும் சிறப்பு வழக்கறிஞர் நாம் நியமனம் செஞ்சுக்கலாம்.
தூய்மை பணியாளர்கள் வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வரக்கூடிய மாதிரி வந்து தூய்மை பணியாளர்களை வந்து கட்டாயப்படுத்தி அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலையும் இதில் ஒரு சட்டப்பிரிவு வந்து திரி 1J பிரிவில் வந்து நம்ம வழக்கு ஆட் பண்ணிட்டோம்னா அதில் சிறப்பு வழக்கறிஞர் நாம் நியமனம் செஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு வழக்கறிஞரும் வந்து யார் நமக்கு சரியாக வாதாடுவாங்களோ அந்த வழக்கறிஞரை நம்ம நியமனம் செய்துக்க முடியும். அப்போ இது போன்ற சட்ட பாதுகாப்பு விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்னது போல் நாம் வந்து எப்போ வந்து இது நமக்கு தவறு, நீங்கள் செய்கிறது வந்து எங்கள் மேலே திணிக்கக்கூடிய விஷயம், இதை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மற்ற சமூகத்துக்கு என்ன மாதிரியான உரிமைகள் இருக்குது, அப்போ எங்களுக்கும் அதே மாதிரி உரிமைகளை நீங்கள் வழங்கணும் வந்து கொடுக்கணும், அதனால் ஏற்க மாட்டோம் என்று ஒருங்கிணைந்து எப்போ நாம் தெரிவிக்கிறோமோ அப்போ தான் நமக்கான நீதியை வந்து கிடைக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.